1947 வருஷம் ஜூன் மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமை கென்னத் ஆர்னால்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க வர்த்தகர் அவர் தன்னோட விமானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தார். வாஷிங்டனுக்கு பக்கத்தில் காஸ்கேட் மலைகள் மேலே அந்த விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவர் ஒரு அதிசயத்தை பார்த்தார். சுமாராக ஒரு 25 மைல் தூரத்தில் 9 வட்ட வடிவமான பொருள்கள் ஒரு சாய்வான நேர்கோட்டில் அணிவகுத்து ரொம்ப வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஒரு டக்கோடா விமானமும் பறந்துக்கிட்டு இருந்தது. ஆர்னால்டு ரொம்ப கவனமாக பார்த்தாரு. அந்த வட்டங்கள் விமானத்தை விட அளவில் சின்னதாக தெரிஞ்சுது. ஒன்னோட ஒன்று சங்கிலியால் இணைச்சது மாதிரி தெரிஞ்சது. மலை சிகரங்களை தாவி தாண்டி பறந்து போயிட்டுது. அன்னைக்கு மறுநாள் அமெரிக்கா பூராவும் பேப்பர்களில் இதுதான் முக்கியமான செய்தி. அந்த மர்ம பொருளுக்கு பறக்கும் தட்டு அப்படின்னு பேரும் வச்சிட்டாங்க. ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே நாங்கள் கூட பறக்கும் தட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது நிஜமாக பொய்யான்னு கூட பார்க்காம பேப்பரில் பரபரப்பாக செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் பறக்கும் தட்டை பார்த்தவர், இதுதான் பறக்கும் தட்டு அப்படின்னு அப்புறம் பார்த்தா கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஈரானு இப்படி பல நாடுகள்லையும் பறக்கும் தட்டை பார்த்ததா ஜனங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் மட்டும் சும்மா இருப்பாங்களா? இவங்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. நேற்றுக்கு எங்கள் ஊர் அம்மன் கோயிலுக்கு நேராக வந்து பறக்கும் தட்டு 3 தடவை சுற்றிட்டு போச்சுன்னு நம்ம பேரும் பேப்பரில் வரணும்னு சொல்லி நிறைய பேர் கதை விட ஆரம்பித்தாங்க. பேப்பர்காரங்களுக்கும் இது மாதிரி நியூஸ் தானே தேவை, அதனால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டு மாதிரி இருந்ததுன்னாரு ஒருத்தர், தீப்பந்து மாதிரி இருந்ததுன்னாரு இன்னொருத்தர், கோன் ஐஸ்கிரீம் மாதிரி வடிவத்தில் இருந்ததுன்னாரு இன்னொருத்தர், வடை மாதிரி தெரிஞ்சதுன்னாரு ஒருத்தர், நான் பார்த்தது சுருட்டு மாதிரி தான் இருந்தது அப்படின்னாரு ஒருத்தர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாவூரி டிவியில் இருந்து ஒரு செய்தி வந்தது ஆர்னால்டுக்கு. வடை மாதிரி ஒரு மர்மத்தட்டு, அது எரியிற நெருப்பை பொழியுது அப்படின்னு. ஆர்னால்டு சும்மா இருப்பாரா? உடனே விமானத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டாரு. போகிற வழியில் சுமாராக 25 சின்ன பறக்கும் தட்டுகள் அவருக்கு தெரிஞ்சுதாம். உடனே அவர் விமானப்படைக்கு செய்தி அனுப்பினார். உடனே ஒரு விமானப்படை விமானம் பறந்து வந்தது. ஆனால் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக அது விபத்துக்குள்ளாகி 2 விமானப்படை அதிகாரிகள் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மாவூரி தீவில் இருந்து வந்த செய்தி வெறும் புரளிதான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு செய்தியை அனுப்பி கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்ட 2 ஆசாமிகளோட கைவரி செய்தானாம் அது. அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஆர்னால்டு அதை நம்புறதுக்கு மறுத்தார். கடைசி வரைக்கும் அவர் பறக்கும் தட்டை பற்றி எதையாவது புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருந்தார். 1948 ஜனவரி மாதத்தில் ஒரு நாள் வானத்தில் வட்டமான ஒரு வடிவம் தெரிஞ்சுது. ஒரு விமானி அதை பார்த்துட்டார். உடனே துரத்த ஆரம்பித்தார். அவரோட விமானம் 30,000 அடி உயரத்துக்கு போய் விபத்துக்குள்ளாயிட்டது. நாள் ஆக ஆக பறக்கும் தட்டு சம்பந்தமாக பல விதமான புரளிகள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டுது. அமெரிக்க இராணுவத்துறை ஒரு விசாரணை கமிஷனே போடுற அளவுக்கு ஆயிட்டது. 15 மாதம் பலவிதமான முயற்சிகளுக்கு அப்புறம் பறக்கும் தட்டு வெறும் புரளிதான்னு அந்த கமிஷன் முடிவு பண்ணிடுச்சு. சரி, அப்படின்னா சில பேர் வட்டமாக எதையோ பார்த்தேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா? 1951 தான் அதுக்கு விடை கிடச்சிது. அமெரிக்க கடற்படை காஸ்மிக் கதிர் ஆய்வுகளுக்காக 100 அடி விட்டமுள்ள பலூன்களை வானத்தில் செலுத்தியிருக்கு.
அந்த பலூன்களை பார்த்துட்டுத்தான் எல்லோரும் பறக்கும் தட்டுன்னு நினச்சி பயந்து போயிட்டாங்க. பறக்கும் தட்டு என்னென்ன செய்யும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் அந்த பலூன்கள் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் பறக்கும் தட்டு புரளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டுது. புரளியை கிளப்பி விடுறது இருக்கே, இது ஒரு விதமான மனோவியாதி. ஒருத்தர் வானத்தில் ஏதோ ஒரு வட்ட வடிவமான பொருளை பார்க்கிறார், அதை அடுத்தவர்கிட்ட சொல்கிறார். அடுத்தவர் அதை நம்ப மறுக்கிறப்போ இவருக்கு எரிச்சல் வருது. அதனாலேயே இவர் இன்னமும் புதுசு புதுசாக ஜோடிச்சுக்கிட்டே போகிறாரு. என்னப்பா இது, நான் தான் என் கண்ணால் பார்த்தேங்கிறேன். அப்புறம் என்ன, பச்சையாக ஒரு புகை கூட வந்தது. உள்ளே சிகப்பாக ஒரு பொண்ணு உட்காந்து கையை வெளியே நீட்டினதை கூட பார்த்தேன். இப்படி அடுக்க ஆரம்பிச்சுடுவார். இதில் ஒரு பெரிய இடைஞ்சல் என்னென்னா, கடைசியில் இவரும் தான் சொல்கிற பையன் நம்ப தான் ஆரம்பிச்சுடுவார், தானே நம்ப ஆரம்பிச்சுடுவார். இந்த மனோவியாதி பல விஷயங்களில் பல ஆசாமிகள்கிட்ட இருக்குது. இவ்வளவு விவகாரங்களுக்கு மத்தியில் நம்ம ஊர் ஆசாமி ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். சார், பறக்கும் தட்டை நான் நிஜமாகவே என் கண்ணாலே பார்த்தேன். இப்போவும் அது பறந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன்னாரு. அதை கேட்ட இன்னொருத்தர் சரி காட்டுங்க பார்க்கலாம்னு புறப்பட்டு போனார். அவரு கூட அவர் சொன்னது நிஜம்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். என்ன விஷயம் தெரியுமா, அவர் அழைச்சிக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் எட்டி பாருங்கன்னாரு. இவரும் மெதுவாக எட்டி பார்த்தாரு. அந்த வீட்டுக்காரரு அசையாமல் ஒரு மூலையில் உட்காந்துருந்தார். அந்த அம்மாவுக்கு என்ன கோபமோ தெரியலை, அடுப்பங்கரையிலிருந்து ஒவ்வொரு தட்டாக பறந்து வந்து வெளியில் விழுந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போட்டுற வேண்டியதுதான். சரிங்க சரிங்க, சந்தோஷமாக இருங்க, நன்றி.